நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஒரு பிரம்மாண்டமான படைப்பாக தளபதி 67 வரும். பட்ஜெட் வைஸும் சரி, அதனுடைய ரெவன்யூ வைஸும் சரி, பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, அப்படின்ட்டு இருப்பேன். சார், நீங்கள் ஹிந்தியில் மட்டும் கான்சென்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு 300-400 crore வந்ததுன்னா. ஸோ கைஸ், இவர் யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ப்ரொடியூசர் தனஞ்சயன் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தோம்னா இப்போ தளபதி 67 படத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படம் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடித்து சொல்லியிருக்காரு. பட்ஜெட் வைஸாகவும் பார்த்தோம்னா வேறு லெவலில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் மிக முக்கியமாக இந்த படத்தோட கலெக்ஷன் வேர்ல்டு வைடாக பார்த்தோம்னா 1000 crore கலெக்ஷன் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு படத்தை தான் இப்போ லோகேஷ் கனராஜ் எடுக்க போகிறாரு. அதுக்கு உண்டான முயற்சி தான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடிக்கடி தளபதிக்கிட்டமே அவர் வந்து பேசுவாராமா, நீங்கள் வந்து நார்த் சைடு மட்டும் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா ஒரு 400-500 crore கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுக்கு உண்டான பேன் இண்டியா படமாக பார்த்தோன்னா ஒருத்தன ஒரு படமாக வரணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு தளபதி. அந்த ஒரு படம் தான் தளபதி 67 அப்படிங்கிற மாதிரி இப்போ இவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த படத்தை பற்றி ரத்னகுமாரும் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட பிக்கஸ்ட் ஃபிலிமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ இவரும் பார்த்தோன்னா அதை பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்டேட் வரும்போதே பார்த்தோன்னா ஒருத்தான அப்டேட்டாக தான் வரும் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் வந்து நேற்று சொல்லியிருந்தாரு. படத்தை பற்றி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்தோன்னா அப்பப்போ சோசியல் மீடியாஸில் ஆஃபீஸிலாகவே வெளியே வருது. அப்டேட் மட்டும் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டாங்க, அதையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா படத்தை பற்றி மற்ற எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு காஸ்டிங் வரைக்குமே. 1000 crore வசூல் எடுக்கக்கூடிய படமாக தளபதி 67 இருக்கும் அப்படின்னா கண்டென்ட் வைஸாக லோகேஷ் வந்து எந்த மாதிரி பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துட்டு வருது. ஸோ அனவுன்ஸ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதாவது ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தளபதி தமிழ் சினிமாவை அடுத்தக்கடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு படமாக நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார்ல, அந்த ஒரு படம் தளபதி 67 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் போல். ஸோ டெஃபினட்டாக தளபதி 67 படத்தை நம்ம வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி அவர் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் பார்த்தோம்னா ட்விட்டர் ஐடியில் இருக்குது. என்னோடய ட்விட்டர் ஐடி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் யாரெல்லாம் பார்க்கணுமோ செக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.